அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ் குமரன் கெம் டைஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிறுதொழிலுக்கான அடுத்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி ஷாம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அடுப்பில் வந்து 450 ml தண்ணி முத ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அடுப்பில்னாலும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம். 450 ml தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து 2 lemon, ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் லெமனில் இருக்கிற சாரை மட்டும் நம்ம அதில் போடணும். நம்ம வீட்டிலே ஷாம்பு ரெடி பண்ணுறதுனால செலவு பார்த்திங்கன்னா 1/3 தான் வந்து நமக்கு செலவாகும். உதாரணத்துக்கு ஷாம்பு வந்து நீங்கள் 90 ரூபாய்க்கு வெளியே வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலே பண்ணும்போது தரமும் அதிகமாக இருக்கும், விலையும் பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபாயில் முடிஞ்சிடும். சிறு தொழிலுக்கான இது ஒரு பெரிய ஒரு லாபம் கூட்டக்கூடிய தொழிலில் இதுவும் ஒன்று. இப்போது வெறும் சாரை மட்டும் நம்ம புழிஞ்சு இந்த தண்ணியோடு நம்ம கலக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ணிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்லா மலமலன்னு கொதிச்சு வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் EGMS 20 gram எத்தில் கிளைகால் மோனோசல்ஃபேட், இது நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஷாம்பு பார்க்கவும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நம்ம ஹேருக்கும் வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இது ஷாம்பூவில் ஆட் பண்ணுறோம். இந்த EGMS மற்ற அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற எல்லா ஐட்டமுமே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து கரையும். அதனால் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு, ஷாம்புவுமே நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸ்க்காக இதை போடுவோம். இது வந்து ஒரு 20 gram. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, கோகோமோனா, இது ஒரு 20 gram. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் மட்டும்தான் கரையும். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, வந்து ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த கோகோமோனா யூஸ் பண்ணுவோம். இதே நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் SLES சோடியம் லாரல் எத்தில் சல்ஃபேட், இது வந்து ஒரு 400 gram. இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த SLES வந்து எதுக்குன்னா, முடியில் இருக்கிற எண்ணெய் பிசு, அழுக்கு, இதெல்லாம் வந்து போக்குறதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். நல்லா நுர வர்றதுக்காக, இதுக்காக தான் வந்து இந்த SLES யூஸ் பண்ணுவோம். இதையுமே நீங்கள் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோகோ டை, இது வந்து ஒரு 30 ml. இதுவுமே வந்து முடி வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோகோ டையும் யூஸ் பண்ணுறோம். அதையுமே இதில் போட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஷாம்பு எப்படி ஒரு திக்காக இருக்குமோ அதே மாதிரி அதே திக்னஸ்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி ஷாம்பு எவ்வளோ திக்னஸில் இருக்கும், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு. இப்போது நீங்கள் இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாம்பு பிளாக் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர்னு நிறைய கலர்ஸில் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்கான ப்ளூவில் ஷாம்பு வேணும்னா நீங்கள் ஷாம்புன்னு கொஞ்சம் நிறையா கலந்துக்கலாம். இல்லை லைட் ப்ளூவில் வேணும்னாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விடுங்க. ஏன்னா சின்ன சின்னதாக போய் கட்டி போய் சேர்ந்துடக்கூடாது. அதனால் அந்த கலரை வந்து தண்ணியில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஷாம்புவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்போது எனக்கு தேவையான அளவு கலர் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட் யூஸ் பண்ணணும். நான் வந்து அதில் லாவெண்டர் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். ப்ளூ கலர்ன்றனால நான் லாவெண்டர் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை அது ஒரு பிங்க் ஷாம்புவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து
சென்ட் ஊத்தி நீங்க mix பண்ணிருங்க. சென்ட் வந்து 10 ml. அதை ஊத்தி நல்லா mix பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு ஷாம்பூ ரெடி ஆயிருச்சு. நீங்க வீட்லயே வந்து ஷாம்பூ செஞ்சு அத சிறுதொழில் செஞ்சீங்கனா கண்டிப்பா வந்து அதிக லாபம் பெறலாம், தரமும் அதிகமா இருக்கும். மூணுல ஒரு பங்கு தான் வந்து நம்ம செலவே பண்ண போறோம். அதனால கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சிறுதொழில் செய்து வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.